ஸோ ஃபைனல் கட் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலாக லேப்டாப்பில். ஸோ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போது இயர்லி மார்னிங் 3:00 ஆகுது ஆக்சுவலாக. ஸோ என்னடா இவ்வளோ காலங்காத்தால வந்து ஏன் சின்னடா பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக ஒரு சொட்டு கூட தூங்கவே இல்லை, ஃபுல்லாக அடுத்த ரைடுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தூங்கவே இல்லை. ஸோ ஓகே பிளாக் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1st of February, டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 3:00 ஆகுது ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ M1 சிப் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ப்ரீமியர் ப்ரோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணல இந்த ஒரு M1 சிப்காக, பிகாஸ் வந்து டோட்டல் ஆர்கிடெக்சரே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா அது இன்னும் பண்ணல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கட் ப்ரோ வந்து ட்ரையல் வெர்ஷன் வந்து டவுன்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 3 months வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா வந்து அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எதனா ப்ரீமியர் ப்ரோவில் வந்து அப்டேட் விட்டாங்க அப்படின்னா வந்து அதுக்கு மறுபடியும் மாறிடுவேன். ஸோ அதனால் வந்து இப்போ ஃபைனல் கட் ப்ரோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. அண்ட் ஐ நோ ஐம் லுக்கிங் லிட்டில் பிட் பியர்டு இந்த ஒரு தாடி வச்சுட்டேன் அப்படின்றதுனால, பிகாஸ் வந்து நான் சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எண்ட் அப் லைக் திஸ். நான் என்ன பண்ண முடியும் பாஸ், சில பேருக்கு பிடிச்சிருக்கு சில பேருக்கு வந்து பிடிக்கல ஐ நோ, பட் ஆனால் வந்து ரைட் போகிறது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து இதை ட்ரிம் பண்ணி எடுத்துருவேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு என்னுடைய தாடியில், ரியலி மிஸ்ஸிங் மை தாடி. ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சேரியன், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனல் பிடிச்சா என்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போயிட்டு மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணுறேங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு நான் கோவிட் டெஸ்ட் எல்லாம் வர போய் எடுக்கணும். ஸோ கோவிட் டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. அண்ட் காரை பற்றின முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேசி ஆகணும். அந்த அதை பற்றியும் வந்து ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் விடிஞ்சிடட்டும், நான் அதுக்குள்ளே வந்து இந்த ஒர்க்கில் அதையும் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ எப்போவுமே வந்து ரைடுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரிப்பரேஷன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து அடிஷனலாக வாங்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணி வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் நம்ம ஏன் தனியாக மணி மேக் பண்ணக்கூடாதுன்னு நினச்ச பின்னம் மூலியமாக வாங்க எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் வந்து நம்ம டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை 1 செகண்ட்லேருந்து 1 hour வரைக்கும் நம்ம எந்த டைம் ஃப்ரேம் நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 7000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கிராஃப் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணுமே. ஸோ இப்போ வந்து இந்த கிராஃப் வந்து கீழே போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு 7000 இன்வெஸ்ட் பண்ணுற வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ச்சிட்டேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:00 ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து போயிட்டு கோவிட் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் கிளம்பிட்டேன். ஒரு கார் ஜோயா. ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டு அந்த பார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். அண்ட் காரில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிஞ்சிட்டு வந்தது ஆக்சுவலாக. அண்ட் ரியலி வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி ஒரு டெடிக்கேட்டடாகவே ஒரு வீடியோவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ரொம்ப வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து இப்போ கார் வாங்கின புதுசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். நான் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பிகாஸ் வந்து இப்போ என்ன பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேபி நிறைய பேர் வந்து எக்கோஸ் போட்டு வாங்கலாம், நிறைய பேர் வாங்கியிருக்காங்க மெசேஜ் வர பண்ணாங்க எக்கோஸ்போர்ட் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோஸ்போர்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு மிஷின். பிகாஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க கவை ப்ரோட்டையும் ஒரு எக்கோஸ்போர்ட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த எக்கோஸ்போர்ட்டே வாங்கினேன். ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு சர்வீஸ் விட்டுருந்தேன். ஃபஸ்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இன்ஜின் ஆயில் சேஞ்ச் அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஓவரலாக வந்து லூஸாக இருக்கிறது அதை டைட் பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்து ஆயில் டாப் அப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா வந்து மற்றதெல்லாமே கார் வாட்டர் வாஷ் இன்டீரியர் கிளீனிங்கு. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு செக்கிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் ஃபஸ்ட் சர்வீஸில். அதெல்லாமே வந்து நல்லா தான் நடந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் ஸ்ப்ளாஷர் ஒன்று வரும். ஸோ அது வந்து இன்ஜின் கார்டுன்னு நிறைய பேர், பட் ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் ஸ்ப்ளாஷர் அது. ஸோ வந்து அந்த ஸ்ப்ளாஷர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கைண்டி உளுந்துட்டுருக்கு. ஸோ வந்து நான் கார் எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த்ருவன் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன். ஸோ வந்து இந்த கீழே இன்ஜின் ஸ்ப்ளாஷர் வந்து கைண்டி உளுந்துருச்சு, எங்கே உழுந்துச்சு எதுவுமே தெரியல. நாங்கள் வந்து பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் மிஷின் இருக்குது, அது எல்லாருமே தெரியும் ஃபார்மில் இருக்குது. ஸோ வந்து யூஸ்லாம் அந்த சைட் நான் அங்கே போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு காரை வந்து பார்த்தீங்கன்னா அதில் வாட்டர் வாஷ் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது நோட் பண்ணால் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அலுமினியமில் வந்துட்டு இருக்கும் அந்த இன்ஜின் ஸ்ப்ளாஷர், பட் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் சம் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக்கில் தான் வருது. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய யூஸ்லாம் கிடையாது. அதனால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன கல் அதெல்லாமே உள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இது பண்ணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்ப்ளாஷரே எல்லாமே காலகாலமாகலாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில், அது வந்து கைண்டி உழுது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 screws இருக்குது. ஸோ அந்த இன்ஜின் ஸ்ப்ளாஷரை ஹோல்ட் பண்ணுற 4 screws வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸில் தான் இருக்குது. பட் ஆனால் வந்து இன்ஜின் ஸ்ப்ளாஷர் மட்டும் இல்லை.
ஸோ வந்து இதை வந்து சார் ஓகே நான் வந்து சர்வீஸ் ரொம்ப வந்து சொன்னதை வந்து இதை வந்து எனக்கு வாரண்டியில் கிளைம் பண்ணி கொடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இப்போ தான் வாங்கியே 1 month தான் ஆகுது, அதனால் வந்து நீங்கள் வாரண்டியில் கிளைம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு ஸ்டார்டிங்ல நாங்கள் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. ஸோ ஓகே ஏன்னா எப்படியாவது வந்து வாரண்டியில் கிளைம் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான். ஸோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கால் வந்தது, தட் வந்து வாரண்டியில் வந்து இது மாதிரி கிளைம் பண்ண முடியாது, பிகாஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு கீழே, நீங்கள் வந்து எதுலேயோ வந்து ஃபோர்ஸாக விட்டுருக்கீங்க வண்டியை, டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ அதனால் வாரண்டி எப்படி டேமேஜ் ஆயிருக்கு நீங்கள் எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க எங்கே டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸ் நான் இப்போ போடுறேன் பாருங்கள். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு டேமேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து தெரியாது. டேமேஜ்னா வந்து ஒரு ஒரு பார்ட் ஒரு கார்லேருந்து ஒரு பார்ட் உடையுது அப்படின்னா வந்து அது வந்து எவ்வளோ ஒரு இம்பாக்ட் இருக்கணும் அந்த ஒரு பார்ட் உடையிறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து டேமேஜ்னாலலாம் உழலை. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. இது எக்கோ ஸ்போர்ட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எக்கோ ஸ்போர்ட்டில் இருக்கிற மாடல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற இது உளுந்து ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்லி டூ மந்த்லேயே வந்து பார்த்திங்கன்னா கீழே உளுந்துடும், உளுந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவங்களுடைய ஒரு மிஸ்டேக்காக இருக்கணும், மாட்டும்போது வந்து கரெக்டாக மாட்டியிருக்க மாட்டாங்க, இல்லைனா வந்து அந்த இதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லாமல் இருந்திருக்கணும். ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னா அதில் டேமேஜே இல்லை. நான் ஆக்சுவலாக வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் வந்து எங்கே இதில் டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சார் உள்ள அழுக்கெல்லாம் அது வந்து கைண்டி உளுந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது வந்து உள்ள அழுக்கு போகும் என்ன போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவங்க ஒன்றும் இல்லை சார் இது வந்து நம்ம வாரண்டியில் கிளைம் பண்ண, அவங்க வந்து அந்த வாரண்டியில் கிளைம் பண்ணக்கூடாது, நான் காசு கொடுத்து வாங்கணுன்றதுக்காக வந்து இன்னும் நல்லாவும் போய் சொல்ல முடியுமோ, இன்னும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா என்னால் திணிக்க முடியுமோ, ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது உடஞ்சி உழுந்தது, இல்லைனா வந்து நாங்களே கைட்டி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க. நான் வந்து அதெல்லாம் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணி தான் பட்னா வந்து எனக்கு எதுக்கு அந்த ஒரு பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி பண்ணணும் அப்படின்றனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் எதுவுமே வந்து போடல. நான் இப்போ இதில் சொன்னதாக இப்படி தான் இருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு கோவம் எனக்கு, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்கி 1.5 month தான் ஆகுது, நான் ஓட்டுறதும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே எங்கள் வீட்டு ரோட் கண்டிஷன் இந்த ஒரு சின்ன ஒரு பேட்ச் ரோடு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் மட்டும்தான் அதுலேயும் வந்து எவ்வளோ ஸ்பீடாக போயிட முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுற ஸ்பீடு 20 kilometers தான் இதுலேயும் ஓட்டுற ஸ்பீடு ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எதுலேயுமே வந்து ரேஷ் டிரைவிங் பண்ணி இடிக்கவோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இடிக்கவே இல்லை நான். ஸோ சரி ஓகே அவங்க வந்து எனக்கு வந்து மாட்டியே கொடுக்கல அப்படின்னா கூட வந்து பரவாயில்ல. பட் ஆனால் வந்து சீரியஸாகவே த்ருவன் ஃபோர்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒஸ்டான ஒரு திங் டு டூ ஆக்சுவலாக சொல்ல போனால். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருடைய ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறதுக்காக நீங்கள் காரையே உடச்சாலும் உடச்சிருவீங்க போல இருக்கு. ஸோ அப்படி தான் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. சீரியஸாக 4 bolts இருக்குது வண்டியில், நான் அந்த ஒரு அதை ஹோல்ட் பண்ணுற அந்த ஒரு 4 bolts இருக்கும்போது அது உளுந்துருக்கு அப்படின்னா அப்போனா என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள். அதுவும் புதுசாக வாங்கின ஒரு காரில், ஒன்று வந்து ஃபோர்டுடைய குவாலிட்டி படுமொட்டமான ஒரு குவாலிட்டியாக இருக்கணும், த்ருவன் ஃபோர்டு வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு என்ன நம்ப வைக்கிறது ட்ரை பண்ணது வந்து ரொம்பவே வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம், அண்டு ஒரு கஸ்டமருக்கு பண்ணக்கூடிய ஒரு துரோகம் அது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ காரை விட்டால் வந்து அவங்களே டேமேஜ் பண்ணிவிட்டு கூட வந்து இந்த இடத்துல பாருங்கள் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்கு. எனக்கு வந்து அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. எனக்கு வந்து அவங்க ஃபோட்டோ அனுப்பணும் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் பார்க்கும்போது எந்த வித டேமேஜுமே இல்லை. ஓகே இவங்க எதுவும் டேமேஜ் பண்ணிவிட்டு வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். அவன் ஃபஸ்ட் அடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அமைச்சிட்டாங்க. ஆனால் வந்து போல்டு இருந்தது எதுவுமே எனக்கு ஃபோட்டோ அனுப்பவில்லை. பட் ஆனால் சைடில் வந்து சின்னதாக வந்து நான் நோட் பண்ணிட்டேன், போல்டு எல்லாமே இருக்குது பாருங்கள். டேமேஜ் ஆயிருந்தால் நான் வந்து பள்ளத்தில் இழுத்துல எதனா விட்டுருந்தா இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போல்டுக்கும் வந்துருக்கணும், ஒன்று போல்டு உடஞ்சி அது கைண்டி விழுந்துருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வந்து முன்னாடி இருக்கிற கொடுத்துருக்காங்க நீங்கள். ஸோ முன்னாடி இருக்கிற எதனா ஒரு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இம்பாக்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ வந்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு ஒரு பாட்டு உடையிற அளவுக்கு நான் ஃபோர்ஸாக எடுத்துகிட்டு போய் எதனா கல்லையோ இல்லையோ விட்டேன் அப்படின்னா. ஸோ அப்படி இல்லாமல் ஒரு பாட்டு கைண்டி விழுதுனா அது வந்து கஸ்டமருடைய ஒரு கையில் இல்லை, அது வந்து கம்பெனி கையில் தான் இருக்கு. நீங்களாக மாற்றி கொடுக்கணும், மாற்றி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க கடைசி வரைக்கும். அண்ட் ஃபோர்டு இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ அது போடுற அந்த ஒரு ஸ்பிளாஷர் போடுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அப்படியே விட்டுறலாம். ஏன்னா ஸ்பிளாஷர் இல்லாமல் கூட கார் நம்ம ஓட்டலாம். பட் ஆனால் வந்து டேமேஜே ஆகாத ஒரு இது வந்து நீங்கள் டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டு என்னையே நம்ப வைக்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா த்ருவன் ஃபோர்டில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட் எடுக்கிறதா போயிட்டுருக்கேன் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கேன் நான். அண்ட் ஏன்னா அந்த அடுத்த ரைடு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டெஸ்ட் தான் வந்து கண்டிப்பாக எடுத்தாகணும். நெகட்டிவ் தான் வரும் ஆப்வியஸாக, பட் இருந்தாலுமே வந்து அந்த ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருக்குது. பட் வந்து எங்கே வந்து பாசிட்டிவ் விஷயம் எதனா வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி எடுக்க போகிறாங்க என்ன மாதிரி ஒரு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலே சுத்தமாக பிடிக்காது. எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லு இல்லை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அது வந்து கொஞ்சம் லைட்டாக எனக்கு பயமாக தான் இருக்குது. பார்க்கலாம் தனியாக தான் போய்கிட்டு இருக்கேன். வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கேட்கணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோனில் என்கிட்ட பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா முக்காவாசி மொத்தமாக ப்ளேம் எல்லாத்தையுமே வந்து என் மேலே போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் வந்து கேட்டேன் இந்த ஃபோர்டு என்ன அவ்வளோ கேவலமான குவாலிட்டி தயாரிக்குது அப்படின்றீங்களா, இல்லைனா வந்து
நீங்கள் ஃபோன் மேலே குறை சொல்கிறீங்களா இல்லை நான் வந்து எது மேலே குறை சொல்கிறீங்க? நான் வந்து ஆசை கஸ்டமராக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு மாதத்தில் வந்து ஒரு கார்லேருந்து ஒரு பாட்டு கைண்டி உழுது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து மனசு கேட்காது நம்மளுக்கு. ஸோ எப்படி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளோம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா வந்து நம்ம ஒரு மாதத்தில் வந்து எப்படி எப்படி ஓட்டுவோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தான் தெரியும். தொடச்சி வச்சுக்கிட்டு அது மாதிரிலாம் சின்ன விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்போது நாளைக்கு வந்து ஏன்னா காரில் பெருசாக ஆச்சுன்னா பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே வீடியோவில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்க. ஸோ உங்ககிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்தாச்சு கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் கிட்ட. சும்மா பார்க்கிங்கே கிடைக்கல பாஸ், லாஸ்ட்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல சொல்லி வச்சுருக்கேன். ஸோ உள்ள போய்ட்டு ஒரு ரெடியாக கோவிட் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. எஸ்ஆர்எம் வந்து சீரியஸாக செம்மையாக லேட் பண்ணிட்டாங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். அப்படியே ஒரு வழியாக வந்து எடுத்து முடிச்சாச்சு. ஸோ எங்கே ரைடு கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னா வந்து என்னால் வந்து அதை இப்போதைக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து யா ஹோப் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போதைக்கு வந்து அதை வந்து என்னால் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது அகெயின்ஸ்ட் த ரூல்ஸ். ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஹிண்ட்டு மட்டும் கொடுக்குறேன். தட் வந்து நான் வந்து ஃப்ளைட்டில் போய் தான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ கெஸ் பண்ணுங்கள் எங்கே போக போகிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு.